லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. காவல்துறைக்கு தேர்வு செய்யப்படும் இரண்டாம் நிலை காவலர்கள் நேரடியாக சட்டம் ஒழுங்கு பணிக்காக காவல் நிலையங்களுக்கு அனுப்பப்படுவதில்லை. தேர்வு செய்யப்படும் இரண்டாம் நிலை காவலர்கள் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை பிரிவில் பணியாற்றுவார்கள். அதிலிருந்து சீனியாரிட்டி அடிப்படையில் ஆயுத படைக்கு மாற்றப்படுவார்கள். அங்கிருந்து சீனியாரிட்டி அடிப்படையில் காவல் நிலையங்களுக்கு அனுப்பப்படுவார்கள். இந்த காலகட்டத்தில் அவர்கள் முதல்நிலை காவலர்களாக பதவி உயர்வும் பெற்று விடுவார்கள். ஆயுதப்படையில் 10 ஆண்டுகள் தொடர்ந்து பணியாற்றினால் முதல்நிலை காவலர் பதவி உயர்வு கிடைக்கும். 15 ஆண்டுகள் பணி முடித்தால் தலைமை காவலராக பதவி உயர்வும். 25 ஆண்டுகள் பணியாற்றினால் சிறப்பு உதவி ஆய்வாளராகவும் பதவி உயர்வும் வழங்கப்படும். ஆனால் தமிழக காவல்துறையில் ஆயுதப்படை போக்குவரத்து பிரிவில் பணியாற்றி வரும் சுமார் 40 காவலர்களுக்கு சீனியாரிட்டி அடிப்படையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பதவி உயர்வு மறுக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 1986 பேட்ச் இரண்டாம் நிலை காவலராக பணியில் சேர்ந்த நிலையில் அவர்களுக்கு 2011 ஆண்டே சிறப்பு ஆய்வாளருக்கான பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் 10 ஆண்டுகளுக்கு மேலாகியும் பதவி உயர்வு வழங்கப்படாமல் கிடப்பில் இருப்பதாக கூறப்படுகிறது. 1993 பேட்ச் காவலர்களுக்கே பதவி உயர்வு வழங்கப்பட்டு தற்போது காவல் ஆய்வாளர்களாக பணியாற்றி வரும் நிலையில் சீனியாரிட்டி இருந்தும் அவர்களின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய நிலைக்கு 40 காவலர்களும் தள்ளப்பட்டுள்ளனர். 40 காவலர்களும் தங்களது பணியை செவ்வனே செய்து வரும் நிலையில் ஒவ்வொரு முறையும் ஆய்வாளருக்கான காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் போதும் டிஜிபி அலுவலகத்திற்கு செல்லும் சீனியாரிட்டி பட்டியலில் குறிப்பிட்ட 40 காவலர்களின் பெயர்கள் இருந்தும் அவர்களுக்கு பதவி உயர்வு மட்டும் மறுக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சீனியாரிட்டி அடிப்படையில் வழங்க வேண்டிய பதவி உயர்வு உயரதிகாரிகளுடன் இருக்கும் இன்ஃப்ளூயன்ஸின் அடிப்படையில் வழங்கப்படுவதே நேர்மையாக பணியாற்றும் பல காவலர்களின் பணி அங்கீகாரத்திற்கு யமனாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. பணியாளர்களுக்கு பதவி உயர்வென்பது முக்கியமானது. பணியாளரின் உழைப்பை, திறமையை, அனுபவத்தை அங்கீகரித்து மதிப்பளித்து குறிப்பிட்ட காலத்தில் அத்தகைய பதவி உயர்வுகள் வழங்கப்பட வேண்டும். அப்படி வழங்கப்படாத நிலை இருக்குமாயின் அது அவர்களது தகுதியை அவமதிப்பதாகும். இந்த நிலையில் 2026 ஆண்டோடு 40 காவலர்களின் பதவிக்காலம் நிறைவடைய உள்ள நிலையில் அதற்குள்ளாவது அவர்களுக்கான உரிய பதவி உயர்வு வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.